Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு தமிழ்ல பகுபத உருபிலக்கணம் பத்தி தான் பார்க்க போறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பகுபதம் பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். பகுபதம்னா பதம்னா சொல், பகுனா பிரிக்கக்கூடியது. அதனால பிரிக்கக்கூடிய சொல்ல தான் பகுபதம்னு சொல்லுவோம். அது இரண்டு வகையாக பிரிக்கலாம், பெயர் பகுபதம் வினை பகுபதம்னு. இப்போ பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகை, என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதினா ஒரு சொல்லோட முதல், அதுதான் பகுதி. இதே ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடியது விகுதி. அப்போ இடைநிலைனா என்னென்னா பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது இடைநிலை. அதே மாதிரி சந்தின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. சாரியைனா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வருவது சாரியை. விகாரம்னா ஒரு சொல் தெரிந்தோ அல்லது மாறியோ வருவது. நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பகுதினா ஒரு சொல்லின் முதல், அதாவது அது எப்படி வரும்னா ஒரு கட்டளை அல்லது வினையடின்னு சொல்லுவோம். வினையடினா வந்து வினை சொல்லின் அடிப்படை வடிவம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓடினான் அப்படின்னா அதோட வினையடி வந்து ஓடு, அதுதான் பகுதி. இப்போ நடந்தான்னா நட, அந்த மாதிரிலாம் பகுதி வரும். இப்போ விகுதி வந்து என்னென்னா ஒரு சொல்லின் இறுதி. இப்போ விகுதி என்னென்னலாம் வரலான்னா ஆண், ஆள், ஆர், ஊ, ஆ, அந்த மாதிரி எது வேணால் வரலாம். அதே மாதிரி இடைநிலை வந்து என்ன சொன்னால் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது தான் இடைநிலை. சந்தின்றது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது தான் சந்தி. என்னென்ன சந்தியாக வரலாம்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இது நான்கும் சந்தியாக வரலாம். சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வருவது தான் சாரியை. நிறைய இடத்துல அன்சாரியை வரும், அது போக மற்ற சாரியையும் இருக்குது. விகாரம்ன்றது தெரிந்து வருவது. இப்போ நம்ம இடைநிலையில் என்னென்ன இடைநிலை இருக்குதுன்னு பார்க்கலாம். இடைநிலையை நம்ம பிரித்தோன்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைன்னு பிரிக்கலாம். அது போக நம்மளுக்கு பெயர் இடைநிலைன்னு ஒன்று இருக்குது, எதிர்மறை இடைநிலைன்னு இருக்குது. இறந்த கால இடைநிலைனா இத்து, இட்டு, இரு, இன்ன, இதெல்லாம் நம்ம இறந்த கால இடைநிலைன்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே இறந்த காலத்தை காட்டும் இடைநிலைகள். இதே நிகழ்கால இடைநிலைகள்னா கிரு, கின்று, ஆ, நின்று. எதிர்கால இடைநிலைனா இப்பு, இவ்வு, இது ரெண்டும் எதிர்கால இடைநிலை. பெயர் இடைநிலைனா இச்சு, இந்து, இத்து, இங்கு, இவ்வு, இதெல்லாம் பெயர் இடைநிலை. எதிர்மறை இடைநிலைனா இல், அல், ஆ. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இடைநிலையை வந்து இறந்த கால இடைநிலைனா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைனா கிரு, கின்று, ஆ, நின்று. எதிர்கால இடைநிலைனா இப், இவ். பெயர் இடைநிலைனா இச்சு, இந்து, இத், இங், இவ். எதிர்மறை இடைநிலைனா இல், அல், ஆ. இப்போ நம்ம விகுதியில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ விகுதி வந்து இப்போ பெயரச்ச விகுதி என்ன, ஆ வந்தால் நம்ம பெயரச்ச விகுதின்னு சொல்லுவோம். இ அல்லது உ வந்தால் வினையச்ச விகுதி. அன், ஆண், அதெல்லாம் வந்தால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல், ஆள், அதெல்லாம் வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி. அர், ஆர், அதெல்லாம் வந்தால் பலர்பால் வினைமுற்று விகுதி. தல், அல், அதெல்லாம் வந்தால் தொழிற்பெயர் வினைமுற்று விகுதி. க, இய, இயர், அதெல்லாம் வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி. என், ஏன், அது வந்தால் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அம், ஆம்லாம் வந்தால் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஆ வந்தால் பெயரச்ச விகுதி. இ அல்லது ஊ வந்தால் வினையச்ச விகுதி. அன் அல்லது ஆண் வந்தால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல், ஆள், அதெல்லாம் வந்தால் பெண்பால் வினைமுற்று விகுதி. அர், ஆர் வந்தால் பலர்பால் வினைமுற்று விகுதி. தல், அல், தொழிற்பெயர் வினைமுற்று விகுதி. க, இய, இயர், இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று விகுதி. என், ஏன், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அம், ஆம், தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்தது இர் வந்தால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இல்லை ஐ, ஆய், அதெல்லாம் வந்தால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அ, ஆ, அதெல்லாம் வந்தால் பலவின்பால் வினைமுற்று விகுதி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இர் வந்தால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஐ, ஆய், அதெல்லாம் வந்தால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அ, ஆ, அதெல்லாம் வந்தால் பலவின்பால் வினைமுற்று விகுதி. இப்போ சாரியைனா என்னென்னா அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, ஊ, ஐ, கூ, இன், இதெல்லாம் தான் சாரியை. மோஸ்ட்லி இது முக்கால்வாசி நம்மளுக்கு அன் தான் வரும், ஆனால் மற்றதும் சாரியை தான்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எழுத்து பேருனா என்னென்னா சாரியை வரும் இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர், ஆனால் அது காலத்தை உணர்த்தாது. அதாவது சாரியை வரும் இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சாரியைன்றது வந்து அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஆ, ஊ,
ஐ கு இன் எழுத்து பேருனா சாரியை வரும் இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேரு, காலத்தை உணர்த்தாது. இப்போ பகுதினா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சொல்லின் முதல் அது வந்து வினைடியை அல்லது கட்டளை போல வரும். விகுதினா சொல்லின் இறுதி, அதை எப்படி இப்படி வரும் பார்த்தோம். இடைநிலைனா பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருப்பது இடைநிலை. சந்தினா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருப்பது சந்தி. சாரியைனா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருப்பது சாரியை. விகாரம்னா மாறி வருவது. இடைநிலையில் நம்ம இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை பார்த்தோம். விகுதியில் நம்ம என்னென்ன வரும்ன்றதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம சாரியை பார்த்தோம், எழுத்து பேர்லாம் என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம நைன்த்துலேருந்தே படிக்கிற பேசிக்ஸ் தான். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நம்மளோட புத்தகத்தில் இருக்கக்கூடியதில் ரெடியூஸ் சிலபஸில் செய்யுள் பகுதியில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம் தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் தொகுத்து எழுதியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம். முதலாவது சாய்பான், இது எப்படி பிரிக்கலாம்னா, முதல்ல நம்ம பகுப்பத உறுப்பிலக்கணம்னா பகுப்பதம்னாலே நான் என்ன சொன்னேன், பிரிக்கக்கூடிய சொல். அப்போ முதல்ல அந்த சொல்லை பிரிச்சுக்கணும். இப்போ சாய்பான்றது எப்படி பிரிக்கலாம்னா, சாய் கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல், ஆண். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் சொல்லின் முதல் வந்து பகுதி இல்லையா, அப்போ சாயின்றது பகுதி, சொல்லின் இறுதி விகுதி. அப்போ ஆண்றது இந்த இடத்துல வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. சாய்பான் அப்படின்னு வரனால இது ஆண்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த இடத்துல சாய்பான் அப்படின்னு யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கனால அது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ நம்ம பகுதியும் விகுதியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருப்பது இடைநிலை. இப்போ இங்கே வந்து இந்த இப்பு தான் இடைநிலை. என்ன இடைநிலை, சாய்பான் அப்படின்னு இருக்கனால அது எதிர்கால இடைநிலை, எதிர்காலத்தை காட்டுது, அதனால எதிர்கால இடைநிலை. இப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் இருக்கிறது தான் சந்தி, அது இப்பு, இது சந்தி. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இதில் சாய் சொல்லின் முதல் சாய் அப்படின்றது பகுதி, இப்பு சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, ஆண் வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ அடுத்தது பார்க்கலாம், விம்மு கின்ற, இது எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, விம்மு கூட்டல் கின்று கூட்டல் அ. விம்முன்றது பகுதி, ஏன்னா சொல்லின் முதல். கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை, நிகழ்காலத்தை குறிக்கிறனால அது நிகழ்கால இடைநிலை. அன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெயரச்ச விகுதி. விம்முன்றது பகுதி, கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை, அன்றது பெயரச்ச விகுதி. இப்போ அடுத்தது பார்க்கலாம், வியந்து, அதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, விய கூட்டல் இத்து இந்தாக திரிதல் கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் விய பகுதி, இத்துன்றது சந்தி. நம்ம விகாரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சொல் மாறியோ அல்லது திரிந்தோ வருவது தான் விகாரம். இப்போ இதில் இத்து இந்தானது விகாரம், அதையும் நம்ம சந்தி பக்கத்திலே எழுதிக்கலாம், இத்து இந்தானது விகாரம். அப்புறம் இங்கே இருக்கிற இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அப்புறம் ஊன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வினையச்ச விகுதின்னு. நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இதில் வியன்றது சொல்லின் முதல், அதனால் அது வந்து பகுதி. அதே மாதிரி ஊன்றது சொல்லின் இறுதி, அது வந்து விகுதி. ஊன்றது வினையச்ச விகுதி, அதனால் நம்ம வினையச்ச விகுதின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது இடைநிலை. அப்போ இத்து வந்து இறந்த கால இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி, இங்கே இத்து வந்து சந்தி. அப்புறம் இந்த இடத்துல இத்து இந்தாக மாறி இருக்கு, இத்து இந்தானது விகாரம், இதை நம்ம எழுதிக்கணும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம், இருந்தாய், இதில் வந்து இரு கூட்டல் இத்து இந்தாக திரிதல் கூட்டல் இத்து கூட்டலாய். இதில் இருன்றது பகுதி, ஏன்னா சொல்லின் முதல். இத்துன்றது சந்தி. இத்து இந்தானது விகாரம், ஏன்னா இங்கே இத்து இந்தா மாறுது. அப்புறம் இத்துன்றது இறந்த கால இடைநிலை. ஆயின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இருன்றது சொல்லின் முதல் அது பகுதி, ஆயின்றது சொல்லின் இறுதி அது விகுதி. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதின்னு எழுதணும் அதை. அதே மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது இடைநிலை, இந்த இடத்துல இத்து வந்திருக்கு, அது இறந்த கால இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி, இந்த இடத்துல இத்து அது சந்தி. ஏதாவது ஒன்று மாறுச்சுன்னா அது விகாரம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இத்து இந்தாக மாறி இருக்கு, அதனால இத்து இந்தானது விகாரம். இப்போ அடுத்தது பார்க்கலாம், வந்து. நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுக்கு பகுதி வந்து ஒரு வினையடி சொல்லாக வரும்னு. இப்போ வா, அப்போ வந்துன்றது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், வா அப்படி சொல்கிறனால இங்கே வா. ஆனால் இந்த இடத்துல அது வேன்னு மாறி இருக்கு. அப்போ வா வாவாக திரிந்தது கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஊ. அப்போ இதில் வான்றது பகுதி, வ என குறுகியது விகாரம். இப்போ இங்கே வந்து வான்றது வ அப்படின்னு குறுகியிருக்கு, அதனால் அது விகாரம். எப்படி ஒரு சொல் மாறியோ திரிந்தோ வந்தால் அது விகாரம் தான். அதே மாதிரி இங்கே சொல்லின் இறுதி வந்து ஊ இருக்குது, அது வினையச்ச விகுதின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை, இந்த இடத்துல இத்து இருக்குது, அது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி, இந்த இடத்துல இத்து இருக்குது, அது வந்து சந்தி. அப்புறம் நம்ம விகாரம் வந்து இங்கே இன்னொரு விகாரம், இந்த இடத்துல இந்த சொல்ல வந்து ரெண்டு விகாரம் இருக்குது, ஏன்னா ரெண்டு இடத்துல மாற்றம் வருது. இப்போ வ வ என குறுகியதும் விகாரம் தான், இத்து இந்தானதும் விகாரம் தான், அது ரெண்டுத்தையுமே நம்ம எழுதணும். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இப்போ வந்துன்றதில் வா வா என குறுகியது ப்ளஸ் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் வா வந்து பகுதி, வ என குறுகியது விகாரம், இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம்,
திருப்பி இத்து இருந்த கால இடைநிலை, அப்புறம் ஊ வந்து வினையச்ச விகுதி. இப்போ நம்ம ஆறாவது பார்க்கலாம். உயர்ந்தோர், அப்போ அதை எப்படி பிரிக்கலாம்னா, உயர் கூட்டல் இத்து இந்தாக திரிதல், கூட்டல் இத்து கூட்டல் ஓர். இதில் வந்து உயர் பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சொல்லின் முதல் வந்து பகுதின்னு. அதே மாதிரி சொல்லின் இறுதி வந்து விகுதி, அப்போ ஓருன்றது விகுதி. இது யா இது பலரை குறிக்கிறனால இந்த பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படி எழுதணும். அதே மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இந்த இடத்துல இத்து இருக்குது, அது வந்து இறந்த கால இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி. இந்த இடத்துல இத்து இருக்குது, அது சந்தி. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று மாறுச்சுன்னா அது விகாரம்னு பார்த்தோம். அப்போ இத்து இந்தானது விகாரம். இங்கே வந்து சொல்லின் முதல் உயர்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அப்புறம் ஓருன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். விலங்கி, விலங்கின்றதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, விலங்கு கூட்டல் ஈ. இதில் விலங்குன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. இதில் வந்து ரெண்டு தான் இருக்குது மொத்தமாகவே, இந்த சொல் ரெண்டாக தான் பிரியுதுன்னா அது பகுதி விகுதின்னு தான் பிரிக்க முடியும். இப்போ இங்கே விலங்கின்றதை விலங்கு கூட்டல் ஈ, விலங்குன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். தந்தனன், தந்தனன்னா இது வந்த அந்த மாதிரி தான். தந்தன்கும் போது நம்ம தா அப்படி சொல்லுவோம், அதுதான் அதோட வினையடி சொல். இப்போ தான்றது பகுதி, த அப்படின்னு குறுகியிருக்கிறது. அப்போ தா த என குறுகியது, கூட்டல் இத்து இந்தானது, கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதில் தா வந்து பகுதி, த என குறுகியது விகாரம். இறுதியில் இருக்கக்கூடிய அன் வந்து விகுதியில் வரும். அது என்னது, படற்கை ஆண்பால். படற்கையில் வருது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய அன் வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இன்னொன்று, நம்ம அன் வந்தால் சாரியைன்னு தெரியும். அப்போ விகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன் வந்து சாரியை. அப்புறம் நம்ம விகுதிக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. அப்போ இங்கே இத்து இருக்குது, அது வந்து இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி. இந்த இடத்துல இத்து இருக்குது, அது சந்தி. அப்புறம் வந்து ஏதாவது மாறினா நம்ம அதை விகாரம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தா தா என குறுகியது விகாரம். அதே மாதிரி இத்து இந்த ஆனதும் விகாரம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். தா அப்படின்றது பகுதி, அது த என குறுகியது விகாரம், இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அப்புறம் அன்றது சாரியை, அப்புறம் இறுதியில் இருக்கக்கூடிய அன் வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ அடுத்தது நம்ம போகலாம். பொலிந்தான், பொலிந்தான் எப்படி பிரிக்கலாம்னா, பொலி கூட்டல் இத்து இந்தாக திரிதல், கூட்டல் இத்து கூட்டல் ஆண். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லின் முதல் பொலி, அது பகுதி. அதே மாதிரி சொல்லின் இறுதி ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இந்த இடத்துல இத்து இருக்குது, இது பகுதி, இது விகுதி, நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை இத்து. என்ன இடைநிலை? பொலிந்தான், அப்போ இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி, அப்போ இத்து சந்தி. அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருந்ததுன்னா அது விகாரம். அப்போது இத்து இந்த ஆனது விகாரம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த இடத்துல சொல்லின் முதல் பொலி அப்படின்றது பகுதி, சொல்லின் இறுதி ஆண்றது ஆண்பால் நினைமுற்றிருக்குது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இது இறந்த கால காலம் காட்டுறதுனால இது வந்து இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி, அப்போ இந்த இடத்துல இத்து சந்தி. அப்புறம் இத்து இந்த ஆனது விகாரம். அப்புறம் அடுத்தது நினைக்கின்ற, நினைக்கின்ற நம்ம எப்படி பிரிக்கலாம்? நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் அ. அப்போ சொல்லின் முதல் நினை அப்படின்றது பகுதி, அதே மாதிரி சொல்லின் இறுதி அ அப்படின்றது பெயரச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இந்த இடத்துல கின்று தான் வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்குது. கின்றுன்றது நிகழ்காலத்தை காட்டுது, அதனால் அது நிகழ்கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி. இந்த இடத்துல இக்கு இருக்குது, அதனால் இந்த இடத்துல சந்தி வந்து இக்கு. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சொல்லின் முதல் நினைன்றது பகுதி, அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி. இந்த இடத்துல இக்கு வந்து சந்தி. கின்று வந்து நிகழ்கால இடைநிலை, அது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வருது. அதே மாதிரி சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடியது விகுதி, அன்றது பெயரச்சு விகுதி. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். வைத்து, இது எப்படி பிரிக்கலான்னா, வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ, சொல்லின் முதல் வை அப்படின்றது பகுதி. அதே மாதிரி இத்து சந்தி, அது வந்து பகுதிக்கும் அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி. அப்புறம் ஊன்றது வினையச்ச விகுதி. இந்த இடத்துல ஊன்றது வினையச்ச விகுதி, அதாவது இடைநிலை. இப்போ இங்கே வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடிய இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி. அப்புறம் இறுதியில் வரக்கூடியது வினையச்ச விகுதி. சொல்லின் முதல்ல வரக்கூடியது பகுதி. இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது பேசுவார், பேசு கூட்டல் இவ் கூட்டல் ஆர். இப்போ இதில் பேசு அப்படின்றது வந்து சொல்லின் முதல், அது வந்து பகுதி. அப்புறம் ஆர் அப்படின்றது சொல்லின் இறுதி. அப்போ அது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி.
இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரக்கூடியது தான் இடைநிலை. இந்த இடத்துல வந்து சந்தியோ சாரியையோ எதுவுமே வரலை, அப்போ நடுவில் இடைநிலை மட்டும்தான் இருக்குது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இது எதிர்காலம் காட்டுறதுனால இது எதிர்கால இடைநிலை. அடுத்தது தொழுதனர், தொழில் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டலர். இதில் சொல்லின் முதல்ல வரக்கூடியது தொழில், அது வந்து பகுதி. சொல்லின் இறுதியில் வரக்கூடியது அர், அது வந்து படற்கை பலர்பால் வினை முற்று விகுதி. இப்போ வந்து அன்னா நம்ம சாரியைன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது இடைநிலை. இந்த இடத்துல இத்துன்றது இறந்த காலம் காட்டுது, அதனால அது இறந்த கால இடைநிலை, ஏன்னா தொழுதனர் அப்படின்னு. இப்போ தொழுன்றது பகுதி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை, அரு வந்து படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அறிந்து, அறிந்துன்றது நம்ம எப்படி பிரிக்கலாம், அரி கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் அரின்றது பகுதி. அதே மாதிரி சொல்லின் முதல் அரி இருக்கிறது பகுதி, சொல்லின் இறுதியில் ஊ இருக்கிறது வினையச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்க இத்து வந்து சந்தி. ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அது விகாரம். இந்த இடத்துல இத்து இந்தானது விகாரம். அப்போ அறின்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. இப்போ அடுத்தது பார்க்கலாம் அறுத்து. அறுத்துன்றதை எப்படி பிரிக்கலாம்னா அரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. அருன்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. இப்போ அருன்றது சொல்லின் முதல், அது வந்து பகுதி. அதே மாதிரி ஊன்றது சொல்லின் இறுதி, அது வினையச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடிய இத்து வந்து இறந்த இடைநிலை, அது வந்து இறந்த காலத்தை காட்டுறனால அது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி, அந்த இத்து வந்து சந்தி. அப்போ அரு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. அடுத்தது பகைத்த, பகைத்த எப்படி பிரிக்கலான்னா பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலை. இதில் முதல்ல சொல்லின் முதல் பகைன்றது பகுதி, அதே மாதிரி சொல்லின் இறுதியில் இருக்க வந்து பெயரச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை, அப்போ இந்த இத்து வந்து இறந்த காலம் காட்டுறனால அது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து சந்தி. இப்போ பகை வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்தது பார்க்கலாம் கலைந்து, கலை கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் சொல்லின் முதல் கலை வந்து பகுதி, அதே மாதிரி சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடிய ஊ வந்து வினையச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து இறந்த காலம் காட்டுறனால அது இறந்த கால இடைநிலை. அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்க இத்து வந்து சந்தி. ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் அது விகாரம். இந்த இடத்துல இத்து இந்தானது விகாரம். அப்போ கலை பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. இப்போ அடுத்தது பழித்தனர், பழித்தனர் எப்படி பிரிக்கலான்னா பழி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டலர். பழி சொல்லின் முதல் பகுதி, அர் சொல்லின் இறுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை. இந்த இடத்துல இத்து வந்து பழித்தனர், அப்போ இறந்த காலம் காட்டினாலும் இறந்த கால இடைநிலை. அன்னுன்றது சாரியை, அதே மாதிரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து சந்தி. அப்போ பழின்றது பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அன்றது சாரியை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ கடைசியானது பார்க்கலாம் இடிந்து, இடி கூட்டல் இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இடின்றது பகுதி, இறுதியில் சொல்லின் முதல்ல இருக்கக்கூடிய இடின்றது பகுதி, சொல்லின் இறுதியில் இருக்கக்கூடிய ஊன்றது வினையச்ச விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து இடைநிலை, அது இறந்த காலம் காட்டுறனால அது இறந்த கால இடைநிலை. இப்போது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இத்து வந்து சந்தி. ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் அது விகாரம். அப்போ இந்த இடத்துல இத்து இந்தானது விகாரம். அப்போ இடின்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.